சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 8th மேக்ஸ்க்கான அஃபீஷியல் ஆன் எக்ஸாம் மாடல் கோஸ் பேப்பர் தான் பார்த்து ஆல்ரெடி பண்ண நம்ம சேனல் ரெண்டு கொஸ்டின் அப்லோட் பண்ணிச்சு. போய் பார்க்காதவங்க யூடியூப்ல போயிட்டு கௌதம் மீடியா 8th மேக்ஸ் ஆன் கொஸ்டின் பேப்பர்னு போடுங்கப்பா. 2024 போடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் பேப்பர் வரும். அதையும் பார்த்துட்டு இதையும் பாருங்க. ஏகப்பட்ட கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்க நாளைக்கு கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட 1.5 நாள் டிவிஷன் இருக்குப்பா. ஸோ நல்லபடியாக படிங்க. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? ஓகேப்பா. வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஸோ எப்படி சொல்றது தான். ஸோ நம்முடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துங்க. அட்லீஸ்ட் ஒரு பார்க்கறதுல 20,000 பேர் பார்ப்பீங்க கண்டிப்பாக. அதில் அப்புறம் ஒரு 10% பேர் ஓகே. ஒரு 5,000 பேர் 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண கூட மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அடுத்து நீங்கள் 9th போவீங்க, அடுத்து 10th போவீங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம சேனல் சபா உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கும்பா. ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு அடுத்த தரையும் கிளாஸ் போகும்போது நம்ம சேனல் சபா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுத்துருங்க. ஓகேப்பா. 100 மார்க்ஸ் எக்ஸாம் எடுத்து பாருங்க. உங்களுக்கு 35 மார்க் எடுத்தால் பாஸ் வரங்க மேட்டரே கிடையாது. ஈஸியாக பாஸ் ஆகிங்க. சென்டர் மணிக்கு தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா? ஸோ பாருங்க, 1 மார்க் பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு 5 சூஸிட்டு 5 ஃபில்அப்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் மேட்ச்சிட்டு கிட்டத்தட்ட 1 மார்க்கே உங்களுக்கு 20 மார்க் வந்துருச்சு. 1 மார்க்கே ஓகேங்களா? சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பாருங்கள், 1 மார்க்லாம் பாருங்கள். இந்த 1 மார்க் ஆன்சர் தான் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஆன்சராக உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும். அந்த ஆன்சர் தெரியாதவங்க நீங்கள் பண்ணிய கமெண்ட் பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஸ்டின் போட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா. கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ பார்த்துறீங்களா? சூசிட் பார்த்துறீங்களா? இப்போ சூசிட் கற்றுது ஃபில்அப்ஸ்ப்பா. சூசிட் பாருங்கள், விச் ஆஃப் தீஸ் ரேஷனல் நம்பர்ஸ் விச் ஹேவ் அடிட்டிவ் இன்வெஸ்ட்னு கேட்குறாங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க. சூசிட் பார்த்துட்டீங்களா? ஃபில்அப்ஸ் பாருங்கள், 6 7 8 9 10. த ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி ஆடட் டு 333 டு மேக் இட் அ பர்ஃபெக்ட் கியூபிஸ் டேஸ்ன்னு கேட்குறாங்க. த ரேஷியோ பிட்வீன் த சர்க்கியூஃபரன்ஸ் அண்ட் டயமீட்டர் ஆஃப் எனி சர்க்கிள் இஸ் டேஸ்னு கேட்குறாங்க. அண்ட் 8th டேஸ் மல்டிப்ளே -15 m^2 n^3 n^3 p = 45 m^3 n^3 அண்ட் பி ஸ்கொயர்னு கேட்குறாங்க. அண்ட் 9th பார்த்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஹேஸ் மீன் த சேம் டேஸ் பட் நாட் நெசரி த சேம் சைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 10 பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா 215 15 20 103 3 197 ஈஸ் டேஸ்னு கேட்குறாங்கப்பா. ஸோ அடுத்து ட்ரூவா வால்ஸ் பாருங்கள். ட்ரூவா வால்ஸ் மேட்ச் அப்படி நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக எல்லாத்தையும் வாட்ச் டைம் பார்த்தாது. ஸோ 11 20 வரையும் டோட்டலாக 20 மார்க் கொண்டாடுப்பா. இந்த 20 மார்க் கொண்டாடல அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 15 மார்க் எடுக்கணும். அப்போ தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் 20 மார்க் எடுக்கலாம், ஈஸியாக எடுக்கலாம். 1 மார்க் புக் பண்ணி படிச்சாலே போதும், நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம்ப்பா. ஸோ ஏகப்பட்ட கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் சம்பா. போய் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. ஓகேவா? 1.5 நாள் ரீசன் இருக்குது. சின்ன விஷயம் சொல்ல மாட்டேன்ப்பா. நம்முடைய வாட்ஸ்அப்பை டெலிகிராமையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் அதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் அது உங்களுக்கு 1.5 மெசேஜ் எதுவுமே வராதுப்பா. ஜஸ்ட் உங்களுக்கு எஜுகேஷன் யூஸ் மட்டும் தான் வந்துட்டே இருக்கும் அதில். ஸோ அதை மறக்காம ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் 9th போவீங்க, 10th போவீங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் மேட்ச்னு பார்த்துட்டீங்களா? அதை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்து 2 மார்க்ப்பா. ஸோ 2 மார்க் பாருங்கள். 12 எழுதணும். ஓகேவா? எத்தனை கூட கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கேட்டிருக்காங்க? 15 கேட்டிருக்காங்க. அந்த 15ல நீங்கள் 12 எழுதணும்ப்பா. நீங்கள் 3 சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேவா? கம்பல்சரியெலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எது வேணால் அட்டன் பண்ணி எழுதலாம். 21லேருந்து கிட்டத்தட்ட 35 வரை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போர் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபைண்ட் ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1 1/3 அண்டு 5/9 கேட்குறாங்க. அண்டு சிம்பிளிஃபை √2 7/9 கேட்குறாங்க. அடுத்து ரேடியஸ் ஆஃப் செக்டார் இஸ் ஆர் இஸ் 6 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் அதெல்லாம் கேட்குறாங்கப்பா. ஸோ அப்படியே பாருங்கள் ஒரு கிளான்ஸு. 21லேருந்து 29 வரையும் பாருங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டர் கொஸ்டின்ஸ்பா, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி 2 3 கொஸ்டின் ரோல் பண்ணிடுச்சு. அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். இதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்டுருக்காங்க. எப்படி நம்ம படிக்கணும், இதெல்லாம் இன்னும் படிக்காமல் இருக்கும், மேக்ஸ்லாம் பார்க்காம இருக்கும், சம்மெல்லாம் பார்க்காம இருக்கும் சொல்லி ஒரு கெஸ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ பார்த்துட்டிங்களாப்பா 29 வரையும். ஸோ அடுத்து பாருங்கள் 30லேருந்து 35 வரையும் பாருங்கள். கடைசியாக பார்த்தீங்களா, ரெண்டு உங்களுக்கு தியரி கேட்டிருக்காங்க. டிஃபைன் ஹிஸ்டோகிராமு அண்டு டிஃபைன் பேக்கிங்னு கேட்குறாங்க. ரெண்டு உங்களுக்கு தியரி கேட்டிருக்காங்க. மீதி எல்லாமே சம்ஸ் தான். எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ 2 மார்க் பார்த்துட்டிங்களா? 2 மார்க் தொடர்ந்து பார்ட்ஸில் 5 மார்க்ப்பா. 8 5 மார்க் எழுதணும். ஓகே. ஐ திங்க் 12 5 மார்க் கேட்டுப்பாங்க நினைக்கிறேன். 12 5 மார்க்கில் 8 எழுதணும்ப்பா. நீங்கள் 4 சாய்ஸில் விட்டுடலாம். ஸோ 5 மார்க் பாருங்கள். 36லேருந்து எத்தனை மணிக்கு இருக்காங்க? 36 நான் 10 ஆச்சு. 10 கேட்டிருக்காங்கப்பா. 10லேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 8 அட்டன் பண்ணுப்பா. 2 நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேங்களா? இதில் எதுவும் உங்களுக்கு தியரி கேட்டிருக்காங்களா? தியரி எனக்கு தெரிஞ்சு தியரியே கேட்கல. எல்லாமே சம்ஸ் தான். ஸோ உங்களுக்கு சிம்பிள் தான். தியரி கேட்டு தான் பயப்படுவீங்க நீங்கள். சம்ஸ் தானே, எல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. ஸோ 36 பாருங்கள், சிம்பிளிஃபை கேட்குறாங்க. 37 பாருங்கள். ஃபைண்ட் த க்யூப் √729 அண்டு 6859 பை ப்ரைம் ஃபேக்டரிசேஷன் கேட்குறாங்க. அடுத்து 38 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் இரெகுலர் பாலிகான் சேப்டு ஃபீல்ஸு கியூஎன் பிலோ அப்படின்னு கேட்குறாங்க. அண்டு 39 யூசிங் த ஐடென்டிஃபை 40 41 அப்படியே பாருங்கள். 8 5 மார்க்கு சொல்லையா 40 மார்க்கு.
ஸோ சென்டம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்க, எல்லா சாப்டர் பாருங்க. எனக்கு சென்டம்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு ஓரளவுக்கு மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எல்லாத்திலாம் பார்க்கறதால ஒரு சில சாப்டர் பார்த்தாலே போதும். ஒரு 4 5 மார்க் கரெக்டாக மார்க் இருந்தால் கூட போதும், அதிலே உங்களுக்கு 20 மார்க் ஆச்சு. அப்புறம் 1 மார்க் ஒரு 20 மார்க் இருக்குது, 40 ஆச்சு. அப்புறம் கிராஃப் ஜாமெட்ரி வரும் உங்களுக்கு, ஸோ கிராஃப் ஜாமெட்ரி ஒரு 16 மார்க் ஆச்சு, ஒரு 56 மார்க் ஆச்சு, ஓகேங்களா. அப்புறம் 2 மார்க்கில் ஒரு 2 மார்க் எழுதுவீங்க, ஓகேங்களா. ஸோ 60 70 அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்ப்பா, ஓகேவா. இந்த 60 to 70 ரொம்ப ரொம்ப சிம்பிள் பா, ஈஸியாக எடுத்துடலாம். அந்த சென்டம் எடுக்கிறீங்க தீமா, 95 to 100 எடுக்கிறீங்க தீமா, அதுதான் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம். மற்றபடி இந்த 70 to 80 ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ 36 41 வரையும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அப்புறம் 42 பாருங்கள், 42 43 45 பாருங்கள். பார்த்துட்டீங்களாப்பா, 42 43 44 45 46 பார்த்துட்டீங்களா. ஸோ கடைசியாக உங்களுக்கு கிராஃப் ஜாமெட்ரிப்பா, கிராஃப் ஜாமெட்ரி ரொம்ப சிம்பிள் தான், எல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. ஏன்னா நீங்கள் கிராஃப் ஜாமெட்ரிலாம் பார்க்கவே தேவையில்லை கொஞ்சம் பேரே, ஏன்னா ஈஸியாக நீங்களே போட்டுருவீங்க. 47 48 47 ஏபி 2 ஏதோ ஒன்று எழுதணும், அண்ட் 48 ஏபி 2 ஏதோ ஒன்று எழுதணும், ஓகேவா. எந்த கிராஃப் ஜாமெட்ரி உங்களுக்கு சிம்பிளாக இருக்கோ அதை நீங்கள் அட்டமணி கரெக்டாக எழுதுங்கப்பா, ஓகேவா. மொத்தம் 2 டைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், கிராஃபும் சரி ஜாமெட்ரி சரி, 2 3 டைப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை 2 டைப் கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ 8th ஆனுவல் எழுதுறீங்க, ஸோ அடுத்து அடுத்த வருஷம் 9th ஆனுவல் எழுத போகிறீங்க, அண்ட் அவ்வளோதான். இப்போ 9th ஆனுவலோட உங்களுக்கு முடிஞ்சு, அடுத்தபடியாக நீங்கள் 10th பப்ளிக், 11th பப்ளிக், 12th பப்ளிக், அப்புறம் காலேஜ் அரியர் செமஸ்டர் ஏகப்பட்டது அப்படியே லைஃபே போயிடும். இன்னும் 2 வருஷம் தான் என்ஜாய் பண்ண முடியும்ப்பா, பண்ணிக்கோங்க. ஸ்கூல் போனால் ஜாலியாக இருக்கலாம், 10th முடிச்சா ஜாலியாக இருக்கலாம், 12th முடிச்சா ஜாலியாக இருக்கலாம், காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் உண்மை கிடையாதுப்பா, ஓகேவா. ஸோ ஓகேப்பா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்து நினைக்கிறேன்ப்பா. இந்த வீடியோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் மேலே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்முடைய கௌதம் நேச்சல்லாம் இன்னும் நான் சொன்னப்பறமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண கூட எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும், அடுத்தடுத்த வீடியோஸ் எனக்கு கொடுக்க, ஓகேவா. அண்ட் கீழே கொடுக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்லையும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு வேறு சந்தேகம் இருந்தால் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ் கேளுங்கப்பா, எல்லா டவுட்ஸும் கண்டிப்பாக க்ளியர் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா. ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.